கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் கிராம்புக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து கிராம்பு தோட்ட விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் விளையும் கிராம்புக்கு கன்னியாகுமரி கிராம்பு என புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நறுமண பயிரான கிராம்பு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவு பகுதிகளில் அதிகம் பயிரிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாறாமலை, கரும்பாறை, வேளிமலை, மகேந்திரகிரி பகுதிகளில் 750 ஹெக்டேர் பரப்பளவில் கிராம்பு பயிரிடப்பட்டுள்ளது. இது தமிழகத்தில் கிராம்பு பயிரிடப்படும் மொத்த பரப்பில் 73%. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலவும் மிதமான வெப்பநிலை காரணமாக கிராம்பில் உள்ள வாசனை திரவியங்கள் குறைந்த அளவிலேயே ஆவியாகி அடர்த்தியான வாசனை எண்ணெய் கிடைக்கிறது. இங்கு சாகுபடியாகும் கிராம்பில் யூஜினால், ஹசிடேட் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருப்பதால் வாசனை எண்ணெய் அதிகம் கிடைக்கிறது. இந்தியாவில் கிராம்பின் மொத்த உற்பத்தி 1100 மெட்ரிக் டன். இதில் 1000 மெட்ரிக் டன் தமிழகத்தில் உற்பத்தியாகிறது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு கிராம்பு வந்து சூட்டபிள் பயிராகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் இந்த பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே இதுக்கு ஒரு இந்த மதுரை மல்லி, ஈரோடு மஞ்சள், தஞ்சாவூர் பொம்மை இந்த மாதிரி ஒரு புவி சார்குடி கேட்டுகிட்டே இருந்தோம். அது இப்போது மத்திய அரசு எங்களை அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறைய மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஸ்பைசஸ் போர்டுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது எங்களுக்கு இது கிடைச்சனால எங்களுக்கு என்னன்னா இதனால் இந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளாக மாறி இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் வந்து இது வந்து இனி ஒரு சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் இந்த இதை சர்டிஃபை இந்த சர்டிஃபை பண்ண இதை தான் எங்கள் கன்னியாகுமரி குளம்னு சொல்லுது இந்த சர்டிஃபிகேஷனோட தான் விற்க முடியும். அதனால் இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து இதில் வந்து நிறைய அரோமேட்டிக் இது இருக்குது. இந்த வாசனை திரவியத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த கிராம்பு வந்து உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு பொருளாகும். அதனால் இது இது இதை நல்லா மார்க்கெட் பண்ணுங்க, எங்களுக்கு நல்ல வாய்ப்பு விடாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை எங்களுக்கு சில சின்ன சில பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு என்ன இந்த எங்களுக்கு ஏரியாவுக்கு போகிறோட பாதைகள்லாம் சரியில்லை, ரெண்டாவது எங்களுக்கு மெக்கனைஸ் பிளானிங் அலோவ் பண்ணலை. இதெல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்ல நிறைய வந்து ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த இந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியும். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் விளையும் கிராம்பு தரத்தில் முதலிடத்தில் உள்ளதால் குமரி மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மாறாமலை தோட்ட விவசாயிகள் சங்கம், கரும்பாறை மலை தோட்ட விவசாயிகள் சங்கத்தினரால் கன்னியாகுமரி கிராம்பு என புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது.